சித்ரா நம்மோடு இணைகிறார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் அவர்கள், இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெற இருக்கிறது, அது குறித்தெல்லாம் நம்மோடு கலந்துரையாடுவதற்காக இணைகிறார். வணக்கம் திரு சீனிவாசன். எதிர்கட்சிகளினுடைய நம்பிக்கையில்லா தீர்மானம் இன்றைக்கு விவாதம் நடைபெற இருக்கிறது, இன்றும் நாளையும் விவாதம், அதற்கு அடுத்த நாள் பிரதமர் நரேந்திர மோடி மக்களவையில் பேச இருக்கிறார். எதிர்கட்சிகள் கொடுக்கக்கூடிய இந்த அழுத்தத்தை எப்படி பார்க்கிறீங்க? இது அழுத்தம் என்று நான் பார்க்கவில்லை. ஏற்கனவே இதற்கு இது மாதிரியான நடவடிக்கைகளில் எதிர்கட்சிகள் எப்போதும் இறங்கிக் கொண்டுதான் இருப்பாங்க. இப்போ அவங்க அடுத்த ஏப்ரல் மே மாதம் பொது தேர்தல் வர இருக்கிறது, இந்த ஆண்டே கூட பல மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் வர இருக்கிறது. அதனால அவங்க அவங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை வந்து உச்சத்துக்கு கொண்டு சொல்றாங்க. ஸ்கேலிங் அப் தி பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி என்று சொல்வார்களே, அதை உச்சத்துக்கு கொண்டு சொல்றாங்க. அதுக்கு பாராளுமன்றமும் அவர்களுக்கு ஒரு கருவியாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது, பாராளுமன்றத்தை முடக்குவது, பாராளுமன்றத்தை இயங்க விடாமல் செய்யக்கூடிய காரியங்களை செய்வதெல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்று போகும். ஏன்னா இது எண்ணிக்கை அடிப்படையிலையும் பாரதிய ஜனதா கட்சி வலுவாக இருக்கிறது, எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறது. வெறும் எண்ணிக்கை மாத்திரமல்ல, எண்ணத்தின் அடிப்படையிலும் எதிர்கட்சிகள் பலவீனமாக இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வலுவாக இருக்கிறது. அதனால எண்ணத்திலும் எண்ணிக்கையிலும் பெரும்பான்மையாக இருக்கிற, மக்கள் ஏற்றுக்கொள்கிற அரசாக இருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கம் இதில் வெற்றி பெறும், எதிர்கட்சிகள் அம்பலப்பட்டு போகும். அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இங்கே ரெண்டு நாள் பாராளுமன்றத்தில் விவாதம் என்ற பெயரில் அவதூறான குற்றச்சாட்டுகள் எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக வாக்கெடுப்பு நடக்கும்போது எதிர்கட்சிகள்லாம் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம், வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு அவங்க வெளிநடப்பு செஞ்சிருவாங்க. ஏன்னா அவங்க எண்ணிக்கை அந்த ஓட்டு வந்து அவங்க ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால அதுவே மக்கள் முன்னால் ஒரு பெரிய ஒரு தோல் உறுத்தி காட்டுற மாதிரி இருக்கும். அதனால வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது நிச்சயமாக எதிர்கட்சிகள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானம் உங்களுக்கு ஆளும் கட்சிக்கு சாதகமாகத்தான் முடியும் அப்படின்னு தெரிந்தாலும், எதிர்கட்சிகள் கொண்டு வந்ததுக்கான நோக்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பாக மணிப்பூர் விவகாரம் குறித்து ஆளும் கட்சி நாடாளுமன்றத்தில் பேச வேண்டும், பதிவு செய்யணும், உள்துறை அமைச்சரும் பிரதமரும் இது தொடர்பாக பேசணும் அப்படிங்கிறது தான் தங்களுடைய நோக்கம், அதை பதிவு செய்வதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்களே. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் மணிப்பூர் தவிர வேறு எந்த விஷயம் பேசவே மாட்டாங்களா? ரெண்டு நாளுமே மணிப்பூர் விஷயம்தான் பேசுவாங்களா என்ன? பொதுவாக நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு அரசுக்கு எதிராக கொண்டு வரும்போது பறந்துபட்டு எல்லா விஷயங்களையும் பேசுவாங்க. பொருளாதாரம் பேசப்படும், கவர்னன்ஸ் பேசப்படும், இந்த மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் பேசப்படும், இந்த மாதிரி நிறையா இருக்குது. சித்தாந்தம் பற்றி பேசப்படும். நிச்சயமாக இது இந்துத்துவ அரசாங்கம், காவி அரசாங்கம், சிறுபான்மையினருக்கு எதிரான அரசாங்கம்ன்ற அவதூறுகளையெல்லாம் எதிர்கட்சிகள் இதை அள்ளி விடுவாங்க. அதை எல்லாம் கலந்து தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எல்லா வாதங்களையும் உடைப்பதற்கும் மக்களுக்கு முழுமையான உண்மை புரிவதற்கும் நாங்களும் தயாராக இருக்கிறோம். எங்கள் தரப்பிலும் வாதங்களை வலிமையாக வைப்பதற்கென்று நாங்களும் தயாராக இருக்கிறோம். மக்கள் இறுதி உண்மையை புரிந்து கொள்வார்கள். அதனால் எதிர்கட்சிகளுடைய அவதூறுக்கும் எங்களது பொறுப்பான அந்த பதிலுக்கும் மக்கள் காத்திருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன்னா. மணிப்பூர் மாத்திரம் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் பேசுவாங்க. ஏன்னா இந்த கடந்த நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்து இன்னைக்கு 14வது நாள், 13 நாட்களும் இரண்டு அவைகளையுமே எதிர்கட்சிகள் முழுவதுமாக முடக்கி இருக்கிறார்கள். அந்த அமளிக்கு இடையில் தான் சில மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டெல்லி அவசர சட்ட மசோதா உள்ளிட்ட பல மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த அமளிக்கு இடையில தான். ஸோ இவ்வளவு தூரம் எதிர்கட்சிகள் அழுத்தம் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா, அல்லது அந்த எதிர்பார்ப்பை மீறிய அளவுக்கான ஒரு அழுத்தம் இப்போ இருக்கா பாஜக அரசுக்கு? என்ன அழுத்தங்க? தவறான கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டு நான் பாராளுமன்றத்தை இயங்க விட மாட்டேன்னு சொல்வது ஒரு பொறுப்பற்ற எதிர்கட்சிகள் இயங்குகிற ஒரு ஜனநாயகமாக இந்தியா இருக்கிறது என்பதற்கான அடையாளம். இவங்க வந்து நாடாளுமன்றத்தை மாத்திரம் குலைக்கல, இந்திய ஜனநாயகத்தின் பெருமையை உலகளவில் குலைக்கிறாங்க. இன்னைக்கு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற உலக நாடுகள், குறிப்பாக ஜனநாயக முதிர்ச்சி அடைந்திருக்கிற பல நாடுகள், ரொம்ப இர்ரெஸ்பான்சிபிள் அப்போசிஷன் பார்ட்டிஸ் தான் நினைப்பாங்க. இந்திய ஜனநாயகத்தில் இன்னும் எதிர்கட்சிகள் பக்குவமடையிலேன்னு நினைப்பாங்களா இல்லையா? அந்த வகையில் அது ஆளுங்கட்சி எங்களுக்கும் கூட அதில் அதனால் எங்களுக்கு ஒரு பின்னடைவு தானே. எதிர்கட்சிகளுக்கும் ஒரு இமேஜ் இருந்தால் தானே இந்தியாவுக்குன்னு ஒரு இமேஜ் உருவாகும். அப்போ இவர்கள் இந்தியாவின் ஜனநாயக பெருமையை உலகளவில் சீர்குலைய செய்திருக்கிறார்கள். 14 நாட்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? உள்துறை அமைச்சர் மணிப்பூர் விவகாரத்தை முழுமையாக கையாளுகிறார். துறை சார்ந்த அமைச்சர் முதல்ல பேசுறதுங்கிறது தான் முறையே. இப்போ தமிழகத்தில் சட்டமன்றத்தில் எல்லா துறையினுடைய பிரச்சனைக்கும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் பேசுகிறாங்களா இல்லையே?
அந்தந்த துறை அமைச்சர்கள் பேசுறாங்கல்ல, அதற்கு அப்புறம் மேலும் கிளாரிபிகேஷன் வேண்டும், தெளிவு கிடைக்க வேண்டும் என்றால் பிரதமர் பேச வேண்டும் என்று சொல்லலாம், வலியுறுத்தலாம், தவறில்லை. பிரதமரும் அதை பேசுவார். நீங்க ஆம் ட்விஸ்டிங் பண்ற மாதிரி பிரதமர் பேசினாத்தான் அவையை நடக்க விடுவேன், இல்லைன்னா அவையை நான் முடக்குவேன் என்று சொன்னால் இதுக்கு பேர் தான் ஆம் ட்விஸ்டிங், கையை முறுக்குறதுன்னு பேரு. அது எப்படி நடக்கும், யாருக்கிட்ட? நீங்க ஆம் ட்விஸ்டிங் வந்து பிரைம் மினிஸ்டர் பண்ண முடியுமா? ஒரு அரசாங்கத்தை ஆம் ட்விஸ்டிங் பண்ண முடியுமா? அப்போ நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு போறாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம் வரட்டும், இதுல எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க, பிரதமர் இறுதியாக பதிலளிப்பாரு, வாக்கெடுப்பு நடக்கும், வாக்கெடுப்புல இந்த அரசாங்கம் வெற்றி பெறும், எதிர்கட்சிகள் மறுபடியும் அம்பலப்பட்டு போகும், அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் நடந்தான் ஆகணும். ஏதாவது ஒரு இடத்துலங்க ஜனநாயகத்தில் யூ மஸ்ட் ரெக்கன்சைல், ரெக்கன்சிலேஷனுக்கு இடமில்லாத ஒரு ஜனநாயகம் எப்படிங்க இயங்க முடியும்? ஏதாவது ஒரு இடத்துல ரெக்கன்சிலேஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்கணும்ல, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கணுமா இல்லையா? எதுவுமே இல்லை அப்படின்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன் வச்சுக்கிட்டு ஒரு எதிர்கட்சியில் அரசியல் பண்ணால் அப்புறம் என்ன பண்ண முடியும்? நாங்கள் மக்கள் நலனுக்காக எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நல்ல கவர்னன்ஸ் கொடுக்குறோம், லஞ்ச ஊழலற்ற அரசாங்கம் இருக்குது, நாடு முழுக்க இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களை தேசிய தலைவராக மாத்திரம் பார்க்காமல் உலகத்திற்கான தலைவராக பல நாடுகளும் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் சகித்து கொள்ள முடியலைங்க, அந்த வைத்தறிச்சல் தான். இதன் அடிப்படையில் எப்படியாவது இந்த ஒரு 6 மாதத்துக்குள்ள, 1 வருஷத்துக்குள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியோடைய செல்வாக்கை குறைக்கணும், ஐயா மோடி அவர்களுடைய செல்வாக்கை குறைக்கணும், இந்த அரசாங்கத்திற்கு நிறைய தர்ம சங்கடங்களை உருவாக்கணும், இந்த நோக்கத்தில் தானே செயல்படுது எதிர்கட்சி. உங்களுக்கு என்ன அஜெண்டா இருக்குது? எதிர்கட்சிகளுக்கு என்ன அஜெண்டா சொல்லுங்க பாப்போம், என்ன நிகழ்ச்சி நிரல்? உங்களுக்குன்னு ஒரு பொது தலைவர் இல்லை, உங்களுக்குன்னு கூட்டணிக்கு ஒரு பேர் வச்சிங்க, அந்த பேரை கூட உருப்படியாக வச்சு தொலைக்க முடியல உங்களால். ஐ.என்.டி.ஐ. ஏதோ குதர்க்கமாக பேர் வச்சிருக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கீங்களா? அது கிடையாது. நீங்கள் ஜெயிச்சா யார், நீங்கள் ஜெயிச்சா யார் பிரதமர், ஒன்றும் தெளிவில்லை. என்ன தெளிவு? இந்த உச்சநீதிமன்றத்தில் இப்போ தடை வந்ததுனால ஐயா ராகுல் காந்தி திரும்ப நாடாளுமன்றத்துக்கு வந்திருக்காரு. உச்சநீதிமன்றத்தில் இறுதி தீர்ப்பு என்ன வரும் உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ராகுல் காந்தி எந்த தொகுதியில் போட்டியிட போகிறாரு யாருக்கும் தெரியாது. அவர் வெற்றி பெறுவாரா போட்டியிட்டா தெரியாது. எதுலங்க தெளிவாக இருக்குது, என்ன தெளிவாக இருக்குது? இல்லை இந்த கட்சிகள் இப்போ எதிர்கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் இறுதி வரை இந்த கூட்டணியில் நீடித்து நடைபெற்று இருக்குமா தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு விஷயத்தில் ஒவ்வொரு நிலைப்பாடு. கேரளாவில் மார்க்சிஸ்டுக்கு காங்கிரஸுக்கு கூட்டணி வருமா? நிச்சயம் வராது. வங்காளத்தில் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி வருமா? மம்தாக்கு கூட்டணி வருமா? வராது. என்ன என்ன அரசியல் பண்ண போறீங்க நீங்க? என்ன அஜெண்டா இருக்கு? என்ன தெளிவு இருக்கு? இல்ல அது அவங்க இப்படி இல்ல, அந்த அதுக்கான ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அவங்க சொல்றாங்க, சொல்ல போறாங்க. அப்படின்னாலும் இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ராகுல் காந்தி அந்த உச்சநீதிமன்ற தடைக்கு பிறகாக இன்றைக்கு நேற்றைக்கே மக்களவை வந்தார். இன்றைக்கு நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது அவர் உரையாற்ற இருக்கிறார். ராகுல் காந்தியினுடைய வருகை, அவருடைய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான உரை, இதை எப்படி பார்க்கிறீங்க? ராகுல் காந்தி என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டே பார்க்கணும். முதல்ல அவருடைய உரை என்ன, அவர் உரை பேசி முடிச்சுட்டு பிரதமரை கட்டி பிடிச்சி கண்ணடிக்கிறாரா, இந்த முறை என்ன கூத்தடிக்க போறாரு, இதெல்லாம் பார்க்கணும்ல. போன தடவை அப்படித்தானே எல்லாம் பெருசாக பேசிட்டு திரும்பி போய் பிரதமரை கட்டி பிடிச்சு கொண்டு கண்ணடித்து கொண்டு அந்த அவையை கொச்சப்படுத்தினார்ல. அது மாதிரி இந்த தடவை ஏதாவது சிறுபிள்ளைத்தனமாக ஏதாவது செய்கிறாரன்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். திமுக தரப்பில் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பேசுகிறவங்க இந்த மாதம் வர வேண்டிய காவிரி நீர் ஏன் வரவில்லை, கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி இருக்கும்போது முறையாக ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தண்ணீர் வர வேண்டுமோ அதெல்லாம் வந்தது, இப்போ காங்கிரஸ் ஆட்சி வந்த பிறகு இந்த 1 மாத காலமாக வர வேண்டிய தண்ணீர் காவிரியில் வரவில்லையே, அதை பற்றியும் கூட நீங்கள் பேசணும். உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் பேசணுமில்ல, அதை சேர்த்து சொல்லுங்கள். ஏன் தண்ணி வர மாட்டேங்குது? ஏன் காவிரியில் தண்ணி விடுறதுல அடமெண்ட்டாக இருக்குது கர்நாடகம்? ஏன் பிஜேபி ஆட்சியில் சரியாக இருந்தது காங்கிரஸில் வரல? காங்கிரஸ் தான் நீங்கள் போய் பிரச்சாரம் பண்ணீங்க, இப்போயும் காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்கிறீங்க. அதை பற்றிலாம் கூட நீங்கள் தெளிவாக பேசினா நல்லது. நிச்சயமாக நிறைவாக